அக்கரை பட்டிலே கூவித்திரிகின்ற சகோதரர்கள், நீங்கள் விடை சொல்ல வேண்டும். இந்த மண்ணையும் மக்களையும் மடையர்களாக்கி இந்த மண்ணிலே இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை பிடித்து எறிவதற்காக ஒவ்வொரு காலமும் நீங்கள் இந்த மண்ணுக்கு எதிராகவே நின்றிருக்கின்றீர்கள். வரலாற்றை படித்து பார்த்தால் 1970 இருந்து என்ன நடந்திருக்கிறது இந்த மண்ணுக்கு என்பதை நாங்கள் விளங்காமல் இல்லை. அக்கரை பட்டிலே ஒரு தேர்தல் நடந்தால் அக்கரை பட்டிலே அதாவுல்லாவுக்கு எதிரான ஒரு கூட்டம் எப்பொழுதும் உருவாகுவது வழமை. இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்காக ஏதாவது ஒரு இடத்திலே முகாமிடுவது அவர்களுடைய வழமை. இப்பொழுது அவர்கள் NPP கூடாரத்திலே முகாமிட்டிருக்கிறார்கள். SLMC இருக்கிற சகோதரர் கூட அன்றி அதாவுல்லா ஃபெக்ஷன் இப்பொழுது NPP போயிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவை என்னவென்றால் இந்த மண்ணிலே இருக்கின்ற அதிகாரத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், வேட்பு மனு தாக்கல் செய்ய போகின்ற தினம் பெரிய வள்ளி வாயிலில் என்ன நடைபெற்றது. அக்கரை பற்றினுடைய 2 வேட்பாளர்கள், மயில் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பள்ளிக்கு உள்ளே நுழைகிறார்கள். திசைகாட்டினுடைய வேட்பாளரும் அவருடைய குழுவினரும் பள்ளியிலே துவா பிரார்த்தனையை முடித்துவிட்டு வெளியே வருகின்றார்கள். அங்கே இருக்கிற ஒரு சகோதரர் கூறுகிறார், எங்களுடைய பொது நோக்கம் எல்லாம் அதாவுல்லாவை தோற்கடிப்பது. அதற்கு கெக்களம் கட்டி சிரித்தவர்கள் யார் சகோதரர்களே? இந்த மண்ணை செதுக்கி இந்த முழு கிழக்கு மாகாணத்துக்கும் தலைமை வழங்கி தேசிய ரீதியில் ஒரு கரைபடியாத கரம் என்ற பெயரை எடுத்த இந்த தலைவரை தோற்கடிப்பதுதான் எங்களுடைய பொது நோக்கம் என்பதற்கு கெக்களம் கட்டி சிரித்தவர்கள் யார்? இந்த மண்ணிலே இருக்கின்றவர்கள் இவருடைய பேச்சுக்களை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மண்ணினுடைய அழகியலை, இந்த மண்ணின் வனப்பை, இந்த மண்ணினுடைய செழிப்பை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தான் இன்று அங்கே கூடாரமிட்டிருக்கின்றார்கள். கொடியிலே ஒரு காலத்திலே இருந்தவர்கள், பின்னர் ஒரு காலத்தில் சமூக நீதி கட்சி என்று ஒரு கட்சிக்கு வந்து, பிறகு NPP என்கின்ற கட்சிக்கு வந்து, ஒரு கொள்கை இல்லாமல் அதாவுல்லாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எப்படியாவது ஒரு முகாமை தேடி அலைகிறவர்கள் தான் இப்பொழுது NPP வேட்பாளரை வழிநடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். NFGG என்கின்ற கொடிக்கட்சி கடந்த மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது NFGG தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. இந்த NFGG வேட்பாளர் குழுவுக்கு தலைமை தாங்கி அக்கறை பற்றி சேர்ந்த சகோதரர் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துடைய அட்டை படத்தில் எப்படி அக்கறை பற்றி காட்சி தந்தார் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அக்கறை பற்றிலே இவ்வளவு செழிப்புகளும் இவ்வளவு வனப்புகளும் இருக்கத்தக்கதாக 40 கட்டையிலே இருக்கின்ற பனமரம் 2 போட்டு தன்னுடைய அட்டை படத்தில் போட்டு அக்கறை பற்றி என்றுதான் வெளியிட்டார். என்ன மனோநிலை இது? இது என்ன மனோநிலை? பொறுத்துக் கொள்ள முடியாது. அக்கறை பற்றி மாநகர சபையினுடைய படத்தை போட்டிருக்கலாம், போட்டால் இதனை செதுக்கியவன் யார்? கேள்வி, தலைவர் அதாவுல்லா அவர்கள். அவருடைய ஊர் இப்படி இருக்கிறது என்பதனை வெளி உலகிற்கு காண்பிப்பதற்காக, ஒரு பிழையான தகவலை வெளி உலகிற்கு வழங்குவதற்கு இந்த மண்ணிலே அன்பு இல்லாமல் வெறுப்பு கொண்டு வெளியிடப்பட்ட ஒரு அட்டைப்படம் தான் அந்த அட்டைப்படம். இவர்களா இந்த மண்ணுக்கு தலைமை தாங்குவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க போகின்றோம்? அரசி அடியிலே, மன்னிக்கவும், மாவடி சந்தி அடியிலே நடைபெற்ற கூட்டத்தில் என்ன பேசுகிறார்? ஏறாவூர் வாவிக்கரை பற்றி பேசுகின்றார். ஏறாவூர் வாவிக்கரை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்று பேசுகின்றார். ஆனால் நமது பிள்ளைகள் கொடுத்த பதில்களை நீங்கள் ஃபேஸ்புக்கிலே பார்த்திருப்பீர்கள். அவருக்கே தெரியாது, ஏறாவூர் வாவிக்கரைக்கு நிதி ஒதுக்கி ஏறாவூர் வாவிக்கரையை அழகுற செதுக்கி அதனை திறந்து வைத்ததும் உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் அதாவுல்லா என்பதனை அவர் மறந்துவிட்டார். ஆனால் அக்கரை பற்றிலே இருக்கின்ற நீர்ப்பூங்காவிற்கு தன்னுடைய கொழுப்பை குறைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் வலம் வந்தவர் 2014 காலப்பகுதியில் அவருடைய ஃபேஸ்புக்கில் இட்ட பதிவுகளை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த நீர்ப்பூங்கா மிகவும் அழகாக இருக்கிறது, ரம்மியமாக இருக்கிறது, ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் இங்கே வந்து வாக்கிங் செய்கிறேன், இதனை அமைத்து தந்த அமைச்சர் அதாவுல்லாவுக்கு கோடி நன்றிகள் என்று அன்று எழுதியவர் அரசியலுக்காக ஏறாவூர் வாவிக்கரையை சொல்லி மாட்டிக்கொண்டார். இதுதான் இவர்கள், இவர்களுடைய தேவையெல்லாம் இந்த மண்ணில் அதிகாரம் இல்லாமல் போக வேண்டும். இன்று நேற்று எடுத்த பயணம் அல்ல இது, இந்த பயணம் இன்று நேற்று எடுத்த பயணம் அல்ல. ஒவ்வொரு காலத்திலும் ஏதாவது ஒரு கூடாரத்துக்குள் வந்து இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை பறித்தடிப்பதற்காக யாருடனாவது சேர்வதுதான் இவர்களுடைய வளமை. ஆகவே அன்புக்குரிய அக்கறை பற்றினுடைய சாவர்களை நீங்கள் மிகவும் நன்றாக யோசிக்க வேண்டும். இங்கே தேர்தல் கேட்கின்றவர்கள் எதற்காக கேட்கின்றார்கள்? இவர்களால் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியுமா என்பதனை
நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆகவே இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை நாங்கள் இழப்பதற்கு தயாரில்லை. இந்த மண்ணை செருக்கியவனை நாங்கள் இழப்பதற்கு தயாரில்லை. புதியவர்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்படியாக இருந்தால் விஜித ஹேரத் புதியவராசா அவர்களே, என்பிபியினுடைய வேட்பாளர் விஜித ஹேரத் புதியவரா, லால்காந்த புதியவரா, அனுரகுமார திசாநாயக்க புதியவரா, கலப்பத்தி புதியவரா, ஹரிணி புதியவரா? அவர்களுக்கு புதியவர்கள், நமக்கு புதியவர்கள். ஆனால் அவர்கள் கடும்போக்குள்ள ஜேவிபிக்காரர்களை பட்டியலிலே போட்டு பழையவர்களை தெரிவு செய்வதற்குரிய ஏற்பாடுகளை அங்கே செய்துவிட்டு பாராளுமன்றத்தினை சிரமதானம் செய்ய வேண்டும், பழையவர்களை அள்ளியிருந்து விட்டு புதியவர்களை அனுப்புங்கள் என்று நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய பட்டியலில் இருப்பவர்கள் எல்லாம் பழையவர்கள். அம்பாறை மாவட்டத்தில் வசந்த பியதிச பழையவர், மாத்தறை மாவட்டத்தில் சுனில் ஹந்துனத்தி பழையவர், அதே போன்று கொழும்பு மாவட்டத்திலே பிரதமர் ஹரிணி ஒரு டம் இருந்தவர் பழையவர். அப்படியாக இருந்தால் இது என்ன நியாயம்? ஏன் புதியவர்கள் மட்டும் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேனே, இப்படியான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, கையை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு இங்கிருந்து புதிய முகங்கள் தேவைப்படுகின்றது. அவருடைய கம்யூனிசத்தையும் அவருடைய கடும்போக்கு வாதத்தினையும் இந்த நாட்டிலே அமுல்படுத்துவதற்கு அவர்களுக்கு புதியவர்கள் தேவைப்படுகின்றனர். இந்த நாட்டிலே சுனில் ஹந்துனத்தி அவர்கள் என்ன கூறுகிறார், ஜனாதிபதி தேர்தல் முறையில் என்ன பேசினார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கிராமங்களுக்கு அதிகாரங்களை கொடுப்போம். கிராமங்களுக்கு அதிகாரங்களை கொடுப்பதென்றால் இங்கே இருக்கின்ற போலீஸ் நிலையங்களின் நிலை என்ன, இங்கே இருக்கின்ற நீதிமன்றங்களுடைய நிலை என்ன? அப்படியாக இருந்தால் அவர்களுடைய என்பிபி காரர்களை கொண்டு ஒரு கிராம அதிகார சபையை உருவாக்கி அதன் மூலமாக எல்லாவற்றையும் வழிநடாத்த பார்க்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகின்ற. நாங்கள் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். வருகின்ற அரசாங்கத்தில், வருகின்ற பாராளுமன்றத்தில் நமது தலைவர் முக்கியமாக இருக்க வேண்டும். அனுபவம் உள்ளவர்களை, ஆளுமையான தலைமைகளை, நல்லவர்களை, நியாயமானவர்களை, நேர்மையானவர்களை தூக்கி எறிந்துவிட்டு தங்களுடைய அபிலாஷைகளை, தங்களுடைய திட்டங்களை, தங்களுடைய கொள்கைகளை அமுல்படுத்துவதற்கு கை தூக்கக்கூடியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புமாறு கூறுவதுதான் இவர்களுடைய புதியவர்கள் தொடர்பான கதை. நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேனே, எல்ஜிபிடி இந்த சட்டங்களை நிறைவேற்றும் விதமாகத்தான் சமன்மாலி குணசிங் என்பவருக்கு கொழும்பு மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இலங்கை சோசியலிச கட்சி, அவர்களுடைய உறவான ஒரு கட்சி, கேகாலே மாவட்டத்திலே டிரான்ஸ்ஜெண்டர் அரவாணி அலியாக இருக்கின்ற ஒருவருக்கு, இரேஷா என்கின்ற ஒருவருக்கு பாராளுமன்ற பட்டியலில் இடம் வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சமூக வகுப்பினர், அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போவதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இவர்களுடைய இப்படி இவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதனுடைய நோக்கம் என்ன? தங்களுடைய டிரான்ஸ்ஜெண்டர் தொடர்பான விடயங்களை சட்டமாக்குவதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் தற்பொழுது இந்த பாராளுமன்றத்தினூடாக நிறைவேற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தேர்தல் களம் மக்களை பற்றி மக்களுக்கு மிகவும் முக்கியமானது. இதற்கு முன்ன தலைவர் அவர்கள் பாராளுமன்றத்திலே இருந்ததெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விடயம் அல்ல. எதிர் வருகின்ற பாராளுமன்றத்திலே தலைவர் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். தலைவரை தோற்கடிப்பதற்காக 20 தொடர்பான கதைகளை சொல்கிறார்கள், ஜனாசா எரிப்பு தொடர்பான கதைகளை சொல்கிறார்கள். எங்களுடைய சட்டத்தரணி அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தினை அவருக்கு வழங்கி இருக்கின்றார். ஆகவே அக்கறை பற்றி மக்கள் மிகவும் தெளிந்த சிந்தனை உள்ளவர்கள். என்னை விட நீங்கள் நன்கு எல்லா விடயங்களையும் அறிந்தவர்கள். நமது வாக்கினுடைய பலம் என்ன என்பதனை நாங்கள் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் போட்ட ஒவ்வொரு வாக்குகளும் தான் இங்கே இருக்கின்ற பேஸ் ஹாஸ்பிட்டல் என்பதனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் கடந்த காலில் இந்த மண்ணிலே நீங்கள் அளித்த வாக்குகள் தான் இங்கே இருக்கின்ற பாடசாலைகளுடைய அபிவிருத்தி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் தந்த ஒவ்வொரு வாக்குகள் தான் இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற பல கிலோமீட்டர் தூரமான பாதைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் போட்ட வாக்குகளுக்கு நாங்கள் வெளு பெருமதியினை தந்தவர்கள். ஆனால் இப்பொழுது இந்த தேர்தல் களத்தில் என்ன நடக்கிறது? 5 கிலோ அரிசி பேக் சோட்டி துணி, ஆக கடைசியா நான் ரொட்டியும் கறியும். இது அக்கறை பற்று மக்களுக்கு தேவையா சகோதரர்களே? ஊழல் தலைவர்களுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் இப்படியான ஊழல்களை செய்து பழகி பழகி மக்களுடைய வாக்குகளை 5 கிலோ அரிசி பேக்குக்கும், 5000 ரூபாய் பணத்துக்கும், 5000 ரூபாய் பணத்துக்கு கூட ஒரு குருவான் போய் சத்தியம் எடுக்கிற போட செல்லு,
குருவானை எதுக்கு பயன்படுத்துறாங்க? தங்களுடைய அரசியலுக்காக. இவைகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போகிறோமா? அவர்களுக்கும் விடை சொல்ல வேண்டும். இந்த மண்ணுடைய அதிகாரத்தை இழக்க செய்வதற்காக இப்படியான நுட்பங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் இவைகள். ஆகவே எதிர் வருகின்ற 14ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தல் என்பது அக்கறை பற்றி மண் மாத்திரமல்ல, முழு கிழக்கு பிராந்தியத்துக்கும் செய்து செல்லக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் முஸ்லிம் பிரதிநிதிகளை எவ்வாறு குறைக்க வேண்டும் என்று இந்த NPP கட்சியினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே தலைவர் அஷ்ரப் அவர்கள் வகுத்த வியூகத்திலே நாங்கள் முஸ்லிம் பிரதிநிதிகளை அதிகமாக பெற்றோம். ஆனால் இந்த முறை இந்த மாவட்டத்திலே அதிகமாக செல்ல இருக்கிறவர்கள் சிங்கள சகோதரர்கள். அதற்கான வியூகங்களை அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். அம்பாறை தொகுதியிலே NPP 60,000 அதிகமான வாக்குகளை ஜனாதிபதி தேர்தலிலே பெற்றிருக்கின்றார்கள். அங்கே இப்பொழுது போடப்பட்டிருக்கின்ற அந்த 3 வேட்பாளர்களும் அந்த வாக்குகளை பிரித்துக் கொள்வதன் மூலம் அவர்கள் 3 பேரும் முதல் 3 இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்கூறப்படுகிறது.